एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुफले यः स्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषय मनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु सवः तामसीं वृत्तिमीशः. ரெண்டாவது ஆக்டில் மாளவிகா அவனுடைய நாட்டிய பிரதர்சனம் ஆச்சு. அதில் அவ ரொம்ப நன்னா பண்ணாங்கிற அளவுக்கு நமக்கு தெரியும். இராவதியோட இப்போ டேர்ன் வர்றச்சு அதுக்குள்ளே வந்து மத்தியான வேலை ஆயிடுத்து, சாப்பிட போகலாம், ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னுட்டு முடிச்சர் அங்கத்தை, ரெண்டாவது அங்கத்தை. மூணாவது அங்கம் இப்போ ஆரம்பிக்கிறச்சு. இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்டர்லூடுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாள், ஆனால் இது சம்ஸ்கிருதத்தில் வந்து பிரவேசகன்னு பேர். விஷ்கம்பகத்துக்கும் பிரவேசகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ரெண்டும் கிட்டத்தட்ட விருத்த வர்த்திஷ்யமான கதையை வந்து கதாம்சத்தை வந்து சொல்லக்கூடியது. அதுதான் உங்களுக்கு வந்து விஷ்கம்பகம், பிரவேசகம்னாலும் அதுதான். ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னா, பிரவேசகத்தில் நீச்சபாத்திர பிரயோகம்னு பேர். நீச்ச பாத்திர பிரயோகத்தில் உங்களுக்கு வந்து ஜென்ரலி இந்த சகி, இந்த சேட்டி, இது பணியாட்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். பிராகிருதத்தில் தான் இருக்கும், சம்ஸ்கிருதத்தில் பேச்சே இருக்காது. ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து நமக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த ஃபில்லர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இது. அது ஜென்ரலி வந்து மெயின் கேரக்டரே வந்து ராஜாவே உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நடக்க போறதுன்னு ராஜா சொன்னா அது வந்து ஒரு இதுவா இருக்காது. ஜென்ரலி இவாளோட கான்வர்சேஷனை வச்சுட்டு நம்ம வந்து புரிஞ்சுப்போம் வாட் ஹேப்பன்ட். என்ன ராஜா நேரம் வந்து இல்லைன்னா, ஒரு மன்மதாவஸ்தையில அவன் வந்து மாளவிகாவை பத்தி புலம்பின்னு இருந்தான்னா நமக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாத போயிடும். என்னடா இப்பதானே வெறும்னு அவன் வந்து டான்ஸ் ஆடி, அவ டான்ஸ் ஆடினா அவன் வெறும்னு பார்த்தான், அவ்வளவுதான் நடந்தது, இதுக்கு நடுவில் என்னாச்சு இப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போமோ இல்லையோ, அதுக்கு உண்டான ஒரு ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வரக்கூடிய இந்த பிரவேசகங்கிற ஒன்று. அது வந்து பிராகிருதத்தில் மாத்திரம் இருக்கும், கேரக்டர்ஸ் பிராகிருதத்தில் மாத்திரம் பேசுவாள். ஓகே, தத பிரவிஷதி பரிவிராஜிகாயாக பரிச்சாரிகா சமாஹிதிகா. இங்கே சமாஹிதிகான்னு ஒருத்தி உள்ள வரா, பரிவிராஜிகா அந்த பண்டித கௌஷிகியினுடைய ஒரு பரிச்சாரிக்கா பணியாளவ. படிக்கிறீங்களா? ஹலோ. ஆ, படிங்க. சமாஹிதிகா. ஆக்யாப்த அஸ்மி பகவத்யா சமாஹிதிகே தேவ்யா உபாயனார்த்தம் பீஜபூரகம் கிரகித்வ ஆகச்சேதி யாவத் பிரமத மதுகரிக்காம் அன்விஷ்யாமி ஏஷா தபனீய அசோகம் அவலோகயந்தி திஷ்டதி யாவது ஏனாம் உபசர்பாமி. சமாஹிதிகா அந்த பரிவிராஜிகாவனுடைய சர்வன்ட் அவ. ஆக்ஞப்தா அஸ்மி பகவத்யா, பகவதி கௌஷிகி பண்டித கௌஷிகி எனக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா, ஹே சமாஹிதிகே தேவ்யாக உபாயனார்த்தம், உபாயனம் கிஃப்ட், அவள் வெறுங்கையா ஒருத்தரை போய் பார்க்க கூடாது, அதனால கையில எதையாவது எடுத்துட்டு போயாகணும். ஸோ நீ போய் இந்த இதுல இருந்து உத்தியானத்துல இருந்து ஒரு பீஜாப்பூர பழம் மாதுளம்பழத்தை நீ வந்து பறிச்சுண்டு வா அப்படின்னு எனக்கு வந்து ஆக்ஞப்தா அஸ்மி. ஹே சமாஹிதிகே, இந்த இடம் வந்து பகவத்யா ஆக்ஞப்தா அஸ்மி ஓபன் கோட்ஸ். சமாஹிதிக்கே தேவ்யாக உபாயனார்த்தம், தேவிக்கு ஒரு பரிசு கொடுப்பதற்காக, பரிசு இல்ல இந்த இது மாதிரி கிஃப்ட்னு சொல்லணும், பரிசுனா பிரைஸ் ஆயிட போறது, ஒரு உபாயனார்த்தம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பீஜாபூரகம் மாதுளம்பழத்தை கிரகித்வா எடுத்துக்கொண்டு ஆகச்ச இதி வா என்று பகவத்யா ஆக்ஞப்தாஸ்மி. யாவது ஆகையினால, ஏன்னா ஒரு கேரக்டர் வரைச்சே தான் எதுக்காக உள்ள வரோங்கிறது செல்ஃப் ப்ரொக்ளைம் சொல்லிட்டு வரணும். யாவது ஆகையினால பிரமதவன பாலிகாம் மதுகரிக்காம் அன்விஷ்யாமி, அந்த காரணத்தினால இப்போ இந்த உத்தியானத்தினுடைய ஒரு பாலிகா கீப்பர், இந்த கார்டன் கீப்பர், அவளை வந்து பார்த்துக்கிறக்கூடிய மதுகரிக்காவை நான் தேடுறேன். ஏஷா அவளை பார்த்துட்டாவ, இன்னும் அந்த பொண்ணு இல்லை ஸ்டேஜில், இந்த சமாஹிதிகா மாத்திரம்தான் இருக்கா ஸ்டேஜில், அவ மதுகரிக்கா வரணும், மதுகரிக்காவை பார்த்துட்டும் இவ ஐடென்டிஃபை பண்ணி சொல்றா, ஏஷா இவள் தபனீய அசோகம் அவலோகயந்தி திஷ்டதி, அவலோகயந்தி சத்ருபுரத்தேமங்க,
தபனீய அசோகம். தபனீய அசோகம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் மரம், அது அசோக மரம். அந்த அசோக மரத்தை பார்த்து கொண்டு அதை பார்த்தவாறு திஷ்டதி நின்று கொண்டிருக்கிறாள். யாவது ஏனாம் உபசர்ப்பாமி, ஆகையினால் அவ கிட்டக்க நான் போகிறேன். தபனீய அசோகம்ங்கிறதுக்கு மஞ்ச பூ பூக்கிற ஒரு அசோக மரம்னு அர்த்தம் உண்டு. எல்லோ ஃப்ளவர்ஸ் வரும். ஜென்ரலி அசோகத்துக்கு வந்து ரெட் கலர் ஃப்ளவர்ஸும் பா, இந்த இடத்துல தபனி அசோகம் கரைச்சு எல்லோன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த தங்கத்துக்கு தபனியம்னு பேரு. ஸோ தங்க கலர்ல இருக்கக்கூடிய ஒரு புஷ்பம். தத பிரவிசதி தத பிரவிசத்ய உத்தியான பாலிகா. தத பிரவிசதி உத்தியான பாலிகா. ஸோ அந்த உத்தியானத்தை ரட்சிக்கிறவ அந்த மதுகரிகா உள்ள நுழையிறா. பிரதமா உபசிருத்திய மதுகரிகே அபி சுகஸ்த உத்தியான வியாபாரஹ. இந்த பிரதமாங்கிற இடத்துல, த்விதீயாங்கிற இடத்துல, ரெண்டு இடத்துல இது பிரதமாங்கிறச்சு சமாஹிதிகா. யாரு முதல்ல ஸ்டேஜுக்கு வந்தாலோ அவளை பிரதமாங்கிறது, த்விதீயாங்கிறச்சு ரெண்டாவதா ஸ்டேஜ்ல யாருக்கு வந்தாலோ அவளை. ஸோ அது மதுகரிகாவா ஆயிடும். சமாஹிதிகா என்ன சொல்றா, உபசிருத்திய மதுகரிகா கிட்ட நெருங்கி, ஹே மதுகரிகே அபி சுகா தே உத்தியான வியாபாரஹா. தே உன்னுடைய உத்தியான வியாபாரஹா, இந்த இதை கார்டனை பார்த்துக்கிறதுங்கிற இந்த ஒரு தோட்டத்தை பார்த்துக்கிற வேலை இருக்கே, அந்த வேலையானது சுகஹா கிம், சுகயுக்தஹா கிம், சுகம் அஸ்ய அஸ்தி இது சுகஹா அப்படின்னு உத்தியான வியாபாரத்துக்கு அது அப்ஜெக்டிவாக போகிறது. இல்லைன்னா சுகம்னு நபுன்சகலிங்கத்தில் தான் உபயோகப்படுத்தணும். இந்த இடத்துல சுகமாக இருக்கான்னு கேட்குறா. அதனால் குஷலம் வா அப்படின்னு கேட்போம் சில பேர்கிட்ட, நன்மையா அப்படிங்கிற மாதிரி. நீங்க சௌக்கியமானு கேட்கறச்சு குஷலி வா அப்படின்னுட்டு கேட்கணும். குஷலினி வா ஒரு அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி இங்க அபி சுகா தே வியாபாரா, உன்னுடைய வேலையானது ரொம்ப சுகமா இருக்கா. த்விதியா அஹோ சமாஹிதிகா சகி ஸ்வாகதம் தே. சமாஹிதிகா வந்திருக்காளே சகி, ஸ்வாகதம், உனக்கு வரவு, நல்வரவு. சமாஹிதிகா சகி பகவதி ஆக்ஞாபயதி அரித்த பாணினா அஸ்மாத்ருஷ ஜனேன. அரித்த பாணினா பாணினா அஸ்மாத் த்ருஷ ஜனேன தத்ர பவதி தேவி திரஷ்டவ்யா தத் விஜபூரகேன சுஷ்ரூஷிதும் சுஷ்ரூஷிதும் இச்சாம் இதி இச்சாமி இதி இன்னொரு பாட்டபேதம் இருக்கு. சில இடங்கள்ல வந்து தேவசிய உபாயனார்த்தம்னு இருக்கும், அதனால எல்லா இது கனெக்ஷனுமே உங்களுக்கு தேவசியன்னு பண்டித கௌஷிக்கு ராஜாவை போய் பார்க்குற மாதிரி ஒரு அனதர் ரீடிங் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து வெறும்னா நமக்கு வந்து விருத்த வர்த்திஷ்யமான கதையை கேட்கறதுக்காக தான். அண்ட் அந்த மதுகரிகா அவனுடைய அந்த தபனிய அசோகத்தை அவள் பார்த்துட்டு இருக்காளே, தட் ஹேஸ் அன் எஃபெக்ட் பின்னாடி, அதுக்கு உண்டான வேலை தான். ஸோ ராஜாவுக்கு அவ கிஃப்டாக கொடுக்குறாளோ, ராணிக்கு கிஃப்டாக கொடுக்குறாரோ, ஏதோ ஒன்று வெறும் கையாக போகக்கூடாது. ஸோ சகி பகவதி ஆக்ஞாபயதி மதுகரிக்கே, என்னை வந்து பண்டித கௌஷிக்கு ஆணையிட்டிருக்கா. என்ன அரிக்த பாணினா, ரிக்தம்னா எம்டி, வெறுங்கை, வெறுங்கையா இல்லாமல் இருக்கக்கூடிய, அதனா அப்படி இருக்கும் அஸ்மாத்ருஷ ஜனேன நம்மளால் தத்ர பவதி தேவி இந்த ராஜ்ஞியானவள் திரஷ்டவ்யா பார்க்கப்பட வேண்டியவள். ஸோ வெறும் கையா இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்கப்பட வேண்டும்ங்கிறது லிட்ரல் மீனிங். ஏன்னா ஏதோ ஒரு சாமான் ஒருத்தரை பார்க்கணும்னு போகிறச்சே வெறுங்கையா போகக்கூடாது. ஸோ அதனால எதையாவது எடுத்துட்டு போகணும், அப்படிதான் தேவி இல்லை ராஜா இவாளை பார்க்கணும். ஆகையினால தத்து பீஜபூரகேன தஸ்மாத் காரணா பீஜபூரகேன மாதுளம்பழத்தினால் சுஷ்ரூஷித்து மிச்சாமி, அவளை சேவை செய்வதற்கு அல்லது அவளை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன். பீஜபூரகம் கதைய தாவத்து அந்யோன்ய சங்கர்ஷிதையோ நாட்டியாச்சாரியோ உபதேசம் திருஷ்டுவா கதரக
பகவத்யா பிரசம்சிதா. இவன் வம்பு ஆரம்பிச்சிருச்சு. என்ன மதுகரிகா இவ என்ன சொல்றா, நானும் சந்நிகிதம் பீஜ பூரகம் அதுக்கு ஒண்ணும் போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை, அது பக்கத்திலேயே தான் இருக்கு, சொல்லு எனக்கு விஷயத்த சொல்லுங்கிறா இவ. இவளோ இந்த தோட்டத்துல நின்னுட்டு அவ வேலை பாக்குறவ, உள்ளுக்குள்ள பேலஸ்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம் அவளுக்கு தெரிய போறது இல்ல. பேலஸ்ல இருந்து யாராவது வந்தா அவளை வந்து இப்படி புடிச்சுன்றது, உடனே அதை பத்தி விசாரிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு இன்ஃபர்மேஷன், காசிப் வேணுமோ இல்லையோ. அதனால கதைய முதல்ல சொல்லு சொல்லு. தாவது அந்யோன்ய சங்கர்ஷிதையோஹோ, அந்த ரெண்டு நாட்டியாச்சாரியர்கள் இருக்காளே, பரதாசன் ஹரதத்தன் கணதாசன், அவ ரெண்டு பேரும் அந்யோன்ய சங்கர்ஷிதையோஹோ, ஒருவருக்கொருவர் போட்டி ஏற்பட்ட அந்த நாட்டியாச்சாரியையோ, அவர்களுடைய உபதேசம் திருஷ்டுவா, உபதேசம் அவ எப்படி கத்து கொடுத்துருக்காங்கிற அந்த சிஷ்யர்களுடைய ஒரு உபதேசத்தை பார்த்துவிட்டு, கதரகா அவ ரெண்டு பேருக்குள்ள எவரை பகவத்யா, எந்த பர்சன் ஆனவர் பகவத்யா பிரசம்சிதா பண்டித கௌஷிகியினால் புகழப்பட்டவர், சோ யார் வந்து வின் பண்ணான்னு கேக்குறா, கியூரியாசிட்டி. சமாஹிதிகா தௌவபி கிள ஆகமினோ பிரயோக நிபுணோ ச கிந்து சிஷ்யா குண விசேஷேன மாளவிகாயா உபதேசஹ பிரசம்சிதஹ. ரெண்டு பேருமே ஆகமத்துலயும் சரி பிரயோக நிபுணம், ஆகமினோங்கிறச்சு ஆகமம் தெரிஞ்சவர்கள்னா வேதம் இல்லை, நாட்டிய வேதம் தெரிஞ்சவா, தியரியிலையும் அவ வந்து எக்ஸ்பர்ட்ஸ், பிரயோக நிபுணவுச்ச பிராக்டிஸ்லயும் அவ ரெண்டு பேரும் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ எந்த இடத்துல இவாளுக்குள்ள போட்டின்னா, சிஷ்யா குண விசேஷேன மாளவிகாயாக உபதேசகா பிரசம்சிதா, சிஷ்யனுடைய ஒரு குண விசேஷங்களை வைத்துக்கொண்டு அந்த விசேஷத்தினால் மாளவிகாயாக மாளவிகாக்கு செய்யப்பட்ட உபதேசமானது பிரசம்சிதா புகழப்பட்டது. ஸோ அடுத்த நாள் நடந்திருக்கணும்னு நம்ம இதுல இருந்து இப்ப புரிஞ்சுக்கிறோமா இல்லையா, விருத்த விஷயம். விஷ்கம்பக்கம் அதாவது பிரவேசகத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த ரூல்ஸ் என்ன, விருத்த விஷயம் நமக்கு தெரியணும், ஏற்பட்ட விஷயம். அது இராவதியினுடைய டான்ஸ் ஆடி இருக்கணும், அதையும் பார்த்துட்டு பண்டித கௌஷிகி வந்து ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி மாளவிகாவுக்கு இவர் கத்து கொடுத்தது தான் இன்னும் வசதியா இருக்கு, ஈவந்தோ ரெண்டு பேருனுடைய பிரயோகமும் சரி தியரியும் சரி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருந்தாலும் இதனால கணதாசர் வின் பண்ணிட்டார். மதுகரிகா அத மாளவிகாகதம் கௌலீனம் கிமிதி ஸ்ரூயதே, இது அடுத்த வம்பு. மாளவிகா கதம், அது சரி அத அது இருக்கட்டும், மாளவிகா கதம் மாளவிகாவை குறித்து இருக்கக்கூடிய, கௌலீனம்னா லோக வார்த்தான்னு அர்த்தம், லோக அபவாதகா, அபவாதகாவை விட ரூமர். இந்த மாளவிகாவை பத்தி ஒரு ரூமர் என்னமோ கேட்டேனே, என்னன்னு தெரியறது உனக்கு சொல்லு அப்படிங்கிறா. சமாதிகா திருடம் கிள தஸ்யாம் ச அபிலாஷக பர்த்தா கிந்து கேவலம் தாரிண்யாச்சித்தம் ரக்ஷன் பிரபுத்வம் தர்ஷயதி. மாளவிகா அபி ஏஷு திவசேஷு, மாளவிகா அப்பி அச்சா மாளவிகா அபி ஏஷு திவசேஷு அனுபூத முக்தேவ மாலதி மாலா ராஜாவுக்கு மிகவும் ஒரு ஆசையுடன் கூடினவராக இருக்கார், யாரிடத்தில், தஸ்யாம் அந்த மாளவிகாவினிடத்தில். கிந்து ஆனா கேவலம் தாரிண்யாக சித்தம் ரக்ஷன்னு, தாரிணியினுடைய மனதை காப்பாற்றுவதற்காக, அவளுடைய ஒரு ஒரு மரியாதையை காப்பாற்றுவதற்காக பிரபுத்வம் ந தர்சயத்தின்னா, அவரோ ராஜா, அந்தப்புரத்துல எந்த பொண்ணுமே அவருக்கு வந்து ஒரு ஆக்சஸ் உண்டு அவருக்கு, ஆனா தாரிணி பேர்ல இவருக்கு மரியாதை ஜாஸ்திங்கிறதுனால அவளுடைய சித்தம் ரக்ஷன், அவளுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக, இந்த இடத்துல சித்தம் ரக்ஷன்னா மனதை காப்பாத்துவதுங்கிறத விட ஒரு மரியாதையை காப்பாத்துறது, so that she can keep her prestige இல்லையா, அதனால தன்னுடைய பிரபுத்துவம் ஆளுமையை காண்பிக்கவில்லை, ந தர்ஷயதி. கிந்து கேவலம் தாரிண்யாக சித்தம் ரக்ஷன்னு பிரபுத்துவம் ந தர்ஷயதியா, தர்ஷயத்தின் இருக்கா,
தர்ஷயதி. ஆஹா, ந தர்ஷயத்தின்னு ஒரு ரீடிங் இருக்கு. பிரபுத்துவம், சரி, பிரபுத்துவம் ந தர்ஷயத்திங்கிறச்சே தன்னுடைய ஆளுமையை காண்பிக்கவில்லைன்னு எடுக்கலாம். இல்ல, பிரபுவாக இருக்கும் தன்மையை காண்பிக்கிறார்னா ஒரு கௌரவமா இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஒரு ராஜா வந்து எப்படி ஒரு கௌரவமா இருக்கணுமோ, ரொம்ப மாளவிகாவை போய் இது பண்ணி படுத்தாம இவர் வந்து ஒரு கௌரவமா இருந்துட்டு இருக்கார். மாளவிகா, அப்ப மாளவிகாவும் எப்படி இருக்கா? ஏஷு திவசேஷு, இந்த நாட்களில், சோ கொஞ்ச நாள் ஆயிடுத்துன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதுல இருந்து. இதெல்லாம் க்ளூஸ் நமக்கு, எவ்வளவு டைம் எலாப்ஸ் ஆயிருக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. சோ ஏஷு திவசேஷு, இந்த நாட்களில் அனுபூத முக்தா மாலதி மாலா இவ ம்லானா லக்ஷ்யதே. அன்வயம் அப்படி, அனுபூத முக்தா, அனுபவித்து விடப்பட்ட மாலதி மாலா, மாலதி புஷ்பத்தினால் ஆன ஒரு மாலை, அதை போல் ம்லானா லக்ஷ்யதே வாடினவளாக இருக்கிறாள். ஒரு மாலை நம்ம வந்து கழுத்துல போட்டுண்டோ இல்ல தலையில போட்டுண்டோ அதை வந்து யூஸ் பண்ணி அது வாடி போயிடுத்துன்னா எப்படி தூக்கி விட்டு எறிவோமோ, அதுபோல அனுபூத முக்தா, அனுபவித்து விடுபட்டவள் போல், விடப்பட்டவள் போல் இருக்கக்கூடிய. ஸோ அந்த அனுபூத முக்தாங்கிறது வந்து மாலதி மாலாக்க போகிறது. இவளை வந்து ராஜாவோட அவ இருந்துட்டோ அதுக்கப்புறம் விட்டவள், அந்த மாதிரி ஸ்காண்ட் இதுங்க எடுத்துக்கூடாதுங்க. ஸோ அனுபூத முக்தா மாலதி மாலா, இவ அனுபவிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு மாலதி புஷ்பத்தினாலான ஒரு மாலையானது எவ்வாறு வாடுமோ அவ்வாறு இவளும் அப்படியே ஒரு வாடினா மாதிரி இருக்கா. அதப்பறம் ந ஜானே விசிறஜமாம், அதுக்கு மேல எனக்கு தெரியாது, என்னை விட்டுரும், என்னை எதுவும் கேள்வி கேட்காதேங்கிறான். அதாவது அவ அதுக்கப்புறம் இவ ரெண்டு பேரும் பார்த்துண்டாளா பார்க்கலையா சேர்ந்தாளா சேரலையா இதெல்லாம் என்கிட்ட கேட்காதேங்கிறான். எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்லிட்டேன், விசிறிஜ மாம், என்னை விட்டுரும். அவ விட்டுடும் உடனே இப்போ என்ன பிரகிருத்தத்துக்கு வந்திருக்கா? அவ பீஜாபூர பலமத்துக்கு தானே வந்திருக்கா? அதை எங்க இருக்குன்னு காமிக்கிறா உடனே. இவளும் புரிஞ்சுன்றா மதுகுரிகாவும். அவலம்பிதம் மாதுளம் பழமானது கிரகண எடுத்துக்கோ. பேஷலதரம் சாது ஜன சுஸ்ரூஷாயாஹ பலம் பிராப்னுஹி பிராப்னுஹி ததா பிராப்னுஹி. ஆமா, பிராப்னுஹி இன்னும் இருக்குல்ல, இதி இதி பிரஸ்திதா. சோ சமாஹிதிகா வந்து ததா இதி நாட்டியேன பீஜபூரகம் கிரகித்வான்னு நடுவுல அங்க டைரக்ஷன்ஸ் இருக்கு. சோ நாட்டியத்தினால, அவ ஒரு அபிநயத்தினால அந்த மாதுளம் பழத்தை அவ பறிக்கிற மாதிரி, அந்த சாக அவலம்பித்தம்னு சொல்றா இல்லையா, சோ கிளையில இருந்து இவனும் அந்த மாதுளம் பழத்தை பறிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு அதை கையில வச்சுண்டு, சகி துவமபி நீனும் அத்தஹா பேசலதரம். அத்தஹாங்கிறச்சு அந்த தசில் போடுறது எப்படின்னா, இதஹா அத்தஹா ததஹா இதெல்லாம் வந்து ஃபிஃப்த் கேஸ். சோ அவங்களுக்கு வந்து தசில் பஞ்சம்யர்த்தே தசில், அதனால அதஹாங்கிறச்ச அஸ்மாத்து இதை விட பேசலதரம் மிகவும், அதாவது பேசலம்னா மிருது அல்லது சுந்தரம், பேசலம்னா ரொம்ப அழகான ஒரு சாதுஜன சுஸ்ரூஷாயாக, நல்லவர்களுக்கு ஒரு சுஸ்ரூஷை செய்ததன் பலத்தை நீனும் அடைவாயாக. இவ ஏதோ ஆசீர்வாதம் பண்றான். அதாவது பண்டித கௌஷிகி வந்து அமைச்சிருக்கா, அந்த ஒரு பரிவிராஜிக்கா ஒரு சன்னியாசினிக்காக நீனும் வந்து இப்படி ஒரு அழகான பழத்தை நீ வந்து கொடுத்துருக்கியோ இல்லையோ, இந்த பழத்தை விட ஒரு அழகான ஒரு பலனை நீ அனுபவிக்கணும். ஏன்னா என்னத்துக்காக, என்ன பலன்னா சாதுஜன சுஷ்ரூஷா, நல்லவர்களுக்கு நீ இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கியோ இல்லையோ இந்த மாதிரி பழத்தை கொடுத்து. அதனால ஸோ துவம் அப்பி நீனும் கூட அதஹா இந்த பழத்தை விட அஸ்மாத்து பலாத்து பேசலதரம், ரொம்ப ஒரு சுந்தரதரம் அழகான பலனை, சாதுஜன சுஸ்ரூஷாயாக பலம் பிராப்னுகி, நல்லவர்களை சுஸ்ரூஷை செய்வதன் பலனத்தை அனுபவிப்பாய். இதி பிரஸ்திதா என்று கிளம்பினாள். கிளம்பறிச்ச இந்த மதுகரிகாவும் இரு நானும் கூட வரேங்கிறான்.
मधुकरिका सखी सममेव गच्छावः अहमपि अस्य चिरायमान कुसुम उद्गम्यस्य उद्गमस्य तपनीय अशोकस्य दोहदनिमित्तं देव्यै विज्ञापयामि. இது வர்த்திஷ்யமானம், இது நமக்கு நடக்க போகிற ஒரு விஷயம். என்ன நடக்க போகிறது? மதுகரிக்கா இப்போ என்ன சொல்கிறா, சமமேவ கச்சாவகா, ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளம்பலாம். அகம் அப்பி, நானும் இப்போ என்ன சொல்லணும்னா, போய் தேவியை விஜ்ஞாபயாமி, தேவியின் இடத்துல நானும் கூற வேண்டும். என்ன கூறணும்? சிராயமான குசும உத்கமஸ்ய தபனீய அசோகஸ்ய தோஹத நிமித்தம் தேவியை விஜ்ஞாபயாமி. இந்த ஒரு தோஹத நிமித்தம், தோஹதம் என்ற ஒரு காரியமானது செய்யப்பட வேண்டும் என்பதை நான் போய் நான் அவளுக்கு சொல்லணும் தேவிக்கு. எதுக்குன்னா, தோஹதம்ங்கிறது இந்த சீக்கிரமாக பூக்க வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சில காரியங்கள். சிராயமான குசும உத்கமஸ்ய, புஷ்பம் உற்பத்தி ஆகிறது ரொம்பவும் டிலே ஆகுது, நேரம் ஆகிறதுனால இந்த தபனிய அசோகசிய இந்த மஞ்ச அசோக மரத்திற்கு தோஹத நிமித்தம், தோஹத காரியமானது செய்ய வேண்டும் என்பதற்காக தேவியை விஜ்ஞாபயாமி. தோஹதம்ங்கிறதுக்கு பாதாகதா பிரமதையா விகசதி அசோகா, சோகம் ஜஹாதி பகுலஹா முகசீது சிக்தஹா ஆலோகனாத் குரபகா குருதே விகாசம் ஆலிங்கிதா திலகா உத்கலிகா விபாதி. இப்படின்னு ஒரு இது நிறைய ஸ்லோகங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்லோகம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் ஆல்சோ. இது என்னென்ன தோஹதம்ங்கிறது, புஷ்பம் வந்து ரொம்ப சீக்கிரம் வரவே இல்லை, அதாவது கரெக்டான சமயத்தில் வசந்த காலம் வந்துருத்தும், அந்த வசந்த ருத்துவம் போது புஷ்பம் ஏற்படலைன்னா தோஹதம்னு ஒரு கிரியாவை பண்ணுவா. அது என்னன்னா, ஒரு பெண்ணை வந்து அலங்காரம் பண்ணி, ஆர் அந்த பெண்ணினுடைய காலை அலங்காரம் பண்ணி, ஷீ வில் இன்சல்ட் த ட்ரீ. நீ என்ன இப்படி ஒரு ஒரு ஸ்ப்ரிங் சீசன்ல இந்த மாதிரி வசந்த ருத்துவில் நீ புஷ்பம் வரணுமே, உனக்கு வரலையே சீத்து அப்படின்னு நம்ம வந்து ஒரு திட்டுற மாதிரி அந்த பெண்ணை வச்சுட்டு திட்டுவாளாம். ஸோ அது எய்தர் வார்த்தையினால திட்டுறது, அல்லது காலால் உதைக்கிறது, இல்லைன்னா வாயில வந்து இந்த மது அதை வந்து கொப்பளிச்சு துப்புறது, இந்த மாதிரி நிறைய பல சிலதுக்கெல்லாம் வந்து ஆடி காமிக்கிறது. இந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் வா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதோ எதை பண்ணால் அது வந்து புஷ்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய சில காரியங்களுக்கெல்லாம் தோஹதம்னு பேர். இந்த இடத்துல நமக்கு அது எது முக்கியம்னா, மாளவிகா அதுக்காக வரப்போறா இப்போ இந்த உத்தியானத்துக்கு, சரியா? எல் ராஜாவும் மாளவிகாவும் இப்போ மீட் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் அவள் வந்து டைரெக்டாக மீட் பண்ணி பேசலை, இப்போ டைரெக்டாக மீட் பண்ணி பேசுறதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றார் காளிதாசன் இங்க, சரியா? ஆ சொல்லுங்க சாரி இன்டர்ஃபியர் பண்றதுக்கு தப்பா இல்ல, சொல்லுங்க. இந்த தபனிய சோகம்னா வருத்து பூக்காம தவிச்சின்றிருக்கிற சோகம், தபனி தாபனியம் அந்த மாதிரி அர்த்தத்தில் கொண்டு வர முடியுமா? தபனி 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 தபனிய மஞ்சள் கலர்னு சொன்னது இல்லையா தேவதீர், ஒரு அந்த மாதிரி வருத்தத்துடன் இருக்கும் மரம், அதாவது பூக்காம வாடி போன அந்த மாதிரி அர்த்தம். சோ டெஃபினட்டா சொல்லலாம், தபனியங்கறச்சே கோல்டுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் டெஃபினட்டா உண்டு, அதுதான் மெயின் மீனிங். அந்த தங்கத்தை வந்து நம்ம உருக்கி அதை வந்து ஷூட்ல போட்டு இது பண்றதுனால அதுக்கு தபனியம்னு பேரு. ஒரு தபஸ் அண்டர்கோ பண்ற மாதிரி அசோகங்கிறது, அசோகங்கிற மரத்தினுடைய பேரே என்ன சோகா, அதுக்கு வந்து ஒரு சோகமே இல்ல அப்படின்னு சொல்றோம். அது ரொம்ப வேடிக்கையா நம்ம நைஷதக்காரர் தான் சொல்லுவார், நல்லா இருக்கும். அது வேண்டாம் இப்போ விடுங்கோ. அசோகங்கிறதுக்கே சோகா எத்தனை வித்தியதே, அது பார்த்த உடனேயே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்படிப்பட்ட அசோக மரமானது தபனீய, அது ரொம்ப தவிச்சுட்டு இருக்குங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாங்கிற, கரெக்ட் பண்ணலாம், இன்னும் அழகா இருக்கும். ஏன்னா அது வந்து பூவே வராத, அது வந்து தவிச்சுட்டு இருக்கு இங்க ஒரு தபஸ் பண்ற மாதிரி, அத வந்து பூக்க வைக்கிறதுக்கு இப்ப மாளவிகா வரணும். ஓகேயா?
நல்லா இருக்கேது. தபனீய அசோகம். சோ சிராயமான குசும உத்கமஸ்ய புஷ்பம் ஏற்படுவதற்கு ரொம்பவும் டிலே ஆறுது. சிராயமானம் அப்படி இருக்கக்கூடிய தபனீய அசோகஸ்ய இந்த அசோக மரத்தினுடைய தோகத நிமித்தம், தோகதம் காரணமாக தேவியை விஜ்ஞாபயாமி இவ ராணியிடம் போய் சொல்கிறேன், அதனால அவளும் வரேங்கிறான். சமாஹிதிகா யுஜ்யதே அதிகாரஹ கலு தவ. அதிகாரஹ கலு தவ, உனக்கு இதுல இதுதானே உன்னுடைய வேலை. அதிகாரம்னா யூ ஹாவ் தி அத்தாரிட்டி டு கோ அண்ட் இன்ஃபார்ம் ஹர், அதனால நீ தான் சொல்லணும். அதாவது இது இது எதுக்குன்னா, தேவிக்கு போய் ஒரு பட்ட மகிழ்ச்சிக்கு போய் ஒரு வேலைக்காரி இந்த மாதிரி இந்த அசோக மரத்துக்கு தோகதம் செய்யணும் நீங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி ஆயிட போறதே, அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அதிகாரா தவங்கிற. உனக்கு அதுல ஏன் அத்தாரிட்டி இருக்குன்னா, நீ இந்த இந்த மரங்கள் எல்லாம் நீ பாதுகாக்கிறவ. ஒரு ஒரு மரம் வந்து ஒழுங்கா பூக்கல சரியான சமயத்துலன்னா என்ன விஷயம்னுட்டு அதை பத்தி யோசிக்கணும். எல்லா விதமான ஒரு பரிபோஷகம் அதுக்கு பண்ணியாச்சு, ஆனாலும் அது பூக்களை இப்போ லாஸ்ட் ரிசார்ட்டா இந்த தோகதம்ங்கிறத பண்ணியானோன்னு தெரிவிக்க வேண்டியது இவளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகாரனா அத்தாரிட்டிங்கிறத விட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கணும். சரியா? இது நிஷ்கிராந்தே, ரெண்டு பேரும் வெளில கிளம்பிடுறா. இது பிரவேசகா, இதுக்கு தான் வந்து பிரவேசகம்னு பேரு. முதல்லயே சொன்னேன், விருத்த வர்த்திஷ்யமான நடந்து முடிஞ்ச கதை, நடக்க போற கதை, இதை வந்து நீச்ச பாத்திர பிரயோகம். ஸோ ரெண்டு பேர் பிராகிருதத்துல சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன். தத பிரவிசதி காமயமான அவஸ்தக ராஜா விதூஷக ச. காமயமான அவஸ்தகான்னா மன்மத ஒரு அவஸ்தையில தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ராஜாவானவன் எந்த ஒரு ஒரு வேஷ பூஷணங்கள்ல இருக்கணுமோ அது மாதிரி. இது இதுவும் ஒரு அந்த நாட்டியசாஸ்திரத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு அவஸ்தைக்கும் எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு இருக்கு, அந்தந்த அவஸ்தைக்கு ஏத்த மாதிரி. இப்ப ராஜா வந்து இதுல இருக்கிறச்சே சபையில அங்க உட்காந்துட்டு அந்த நாட்டியத்தை பாக்கறச்சே அவன் ஃபுல் ராயல் அட்டையர்ல இருப்பான். இங்க வந்து காமயமான அவஸ்தகான்னு உங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு ஜாஜ்வல்யமான ஒரு இதுல இருக்காது, உஜ்ஜல வேஷமா இருக்க மாட்டான். அவன் வந்து சாதாரணமா ஒரு கொஞ்சம் குறைச்சலான ஒரு அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் இருக்குமா இருக்கும். சாகுந்தலத்துல பாக்கறச்சே வினீத வேஷேன பிரவேஷ்டவியாக தபோவனம் நாமதான் அப்படிம்பர். தபோவனம்ங்கிறது வந்து உடனே ராஜா வந்து மிருகையாக்காக வருவான் துஷ்யந்தன், வேட்டையாடிண்டே உள்ள வர்றச்சே அங்க ஒரு தபோவனம் இருக்கு, போய் இவர் இருக்காரா கண்வ மகர்ஷி இருக்காரா பார்க்கலாம் அப்படிம்பார். பார்க்கலாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், கழுத்துல இருக்கக்கூடிய எல்லா நகை எல்லாத்தையும் கீழே கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போவான். எதுக்குடான்னா வினீத வேஷேன பிரவேஷ்டவியானம், ஒரு ஒரு இதோட மரியாதையோட போகணும் உள்ள, நம்ம ராஜ இதோட போகக்கூடாதுன்னு. இதெல்லாம் உங்களுக்கு நாட்டியசாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு டிரெக்ஷன்ஸ். ஸோ காமயமான அவஸ்தகாங்கிறச்சே அந்த மன்மதாவஸ்தையில தவிக்கக்கூடிய ராஜாவுக்கு உண்டான ஒரு வேஷாபூஷத்தை போட்டுட்டு இருக்கக்கூடிய அப்படி ராஜா அண்ட் விதூஷகன் உள்ள நுழையறான். ராஜா ராஜா ஆத்மானம் விலோக்கிய சரீரம் க்ஷாமம் சியாத் சதி தைத ஆலிங்கன சுகே பவேத் சாஸ்திரம் சக்ஷுஹு க்ஷணமபி ந சா த்ருஷ்யதே இதி தயா சாரங்காக்ஷ்யா த்வமசி ந கதாசித் விரஹிதம் பிரசக்தே நிர்வாணே ஹ்ருதயே ஹ்ருதய பரிதாபம் பிரஜசி கிம். அது லாஸ்ட் லைன் இயர்சி சரீரம் க்ஷாமம் சியாத் பிரசக்தே நிர்வாணே ஹ்ருதய பரிதாபம் பிரஜசி கிம். ஹ்ருதயன்னுட்டு அட்ரஸ் பண்ணுறான். ஸோ முதல்ல வந்து சரீரம் க்ஷாமம் சியாத் அசதி தைதாலங்கன சுகே, தைதா ஆலிங்கன சுகே, தைதா அந்த பெண்ணை ஆலிங்கனம் செய்ய, தைதான்னா மனதிற்கு இனி இப்போ பிரியமானவள். ஸோ பிரியையே பிரியையை வந்து ஆலிங்கனம் பண்ணுவதுங்கிற ஒரு சுகம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் பொழுது அசதி, சதீன இருக்கும் பொழுது அசதீன இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் சரீரம் இந்த உடலானது க்ஷாமம் சியாது, அப்படியே மெலிந்து போகலாம், நியாயம்தான், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பவேத்து சாஸ்திரம் சக்ஷுஹு க்ஷணமபி ந சா திருஷ்யத இதி, சா ந திருஷ்யதே அவள் காணப்படவில்லை. அந்த தைதா சாங்கிறது முந்தினிலிருந்து அந்த தைதாவை எடுத்துக்கணும். ஸோ தைதாவானவள் ந திருஷ்யதே இதி
க்ஷணமபி ந திருஷ்யதே, ஒரு கணம் கூட அவளை பார்க்கலையே நம்ம அப்படின்னு கண்ணானது சாஸ்திரம் பவேத், கண்ணு ஒரு கண்ணீருடன் கூடினதாக இருக்கக்கூடும் நியாயம்தான். ஆனா தயா சாரங்காட்சியா துவம் கதாச்சிதபி விரகிதம் ந அசி. ஹே ஹிருதய, ஹே ஹிருதய, மனதே இதயத்தை பத்தி சொல்றார், அவளை விட்டு பிரிஞ்சு நீ ஒரு க்ஷணம் கூட இல்லையோ இல்லையோ, எப்ப பார்த்தாலும் அவன் உன்னுடைய மனசுல தானே இருந்துட்டு இருக்கா. ஆனாலும் பரிதாபம் கிம் ரஜசி, எதுக்காக நீ இப்படி தவிச்சுட்டு இருக்க? அந்த ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சே சரீரத்துக்கு வந்து ஒரு துக்கம் ஏற்படுறது, அதனால சரீரம் மெலிஞ்சு போகிறது, ஒத்துக்கலாம் வாஸ்தவம்தான். கண்ணு வந்து அவளை நேரடியா பிரத்யட்சமா பார்க்கல, அதனால கண்ணு வந்து ஜலத்தோட கூடினதாக இருக்கு, வாஸ்தவம்தான், ஒத்துக்கலாம். ஆனா தயா சாரங்காட்சியா, சாரங்கைவ அக்ஷினி, மான் விழி, அந்த மானை போல் விழி கொண்டவளை கொண்டவள் இல்லாமல், தயா விரகிதம் அவள் இல்லாமல், துவம் கதாச்சிது நாசி, எப்பொழுதுமே இல்லை. ஏன்னா அவளை எப்ப பார்த்தாலும் நீ மனசுல நினைச்சுட்டு இருக்க. அப்போ பிரசக்தே நிர்வாணே, நிர்வாணம்ங்கிறது ரெண்டு மீனிங், ஒன்று வந்து மோக்ஷம்னு அர்த்தம், இன்னொன்று சுகம்னு அர்த்தம். சுகம்ங்கிறது ஒரு அப்பிரசித்தமான மீனிங், தட் இஸ் இட்ஸ் நாட் அ வெரி பாப்புலர் மீனிங். நிர்வாணத்துக்கு வந்து நம்ம பாப்புலர் மீனிங் மோக்ஷம்ங்கிறது தான் பாப்புலர். இந்த இடத்துல வந்து சுகம்ங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பிரசக்தே நிர்வாணே, ஒன்னுடைய ஒரு, ஆனால் அதை வந்து இது மெயினாக காமாட்சிக்கு தான், இதை தோஷம்னு எடுத்துட்டு கூடாது. ஏன்னா பரிதாபம்ங்கிற இடத்துல தாபத்துக்கு ஒரு சுகம்னு சொல்ல மாட்டோம், தாபத்தை அணைக்கிற மாதிரி இருக்கக்கூடியதுன்னு நிர்வாணம்னு சொல்றது தான் நியாயம். அதனால பிரசக்தே நிர்வாணே, இந்த நிர்வாணம் மாதிரி எக்ஸெப்ட் வித்அவுட் தி. ஆமா ஆமா, ஓகே, சரியா? அதாவது ஏன்னா ரெண்டு மூணு வியாக்கியானத்தை நீ படிச்ச என்ன உனக்கு தெரியும், அதுல வந்து தோஷம் சொல்லியிருப்பாரு நிர்வாணம்ங்கிறது, அது வேண்டாம். யோசிக்கவே இல்லாம ஒன்னு ஒன்னு பார்த்த உடனே எனக்கு தோணி பிடித்தது, நீ கேப்பியோன்னு. சரி, பிரசக்தே நிர்வாணே, ஹே ஹிருதய இதயமே, நிர்வாணே பிரசக்தே சதி, சுகமானது பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, கை கை கட்டின தூரத்துல சுகம் இருக்கு, ஆனாலும் பரிதாபம் கிம் பிரஜசி, எதுக்காக இப்படி தவிக்கிற நீ, தவிக்க வேண்டாமே, தினம் தினம் அவ்வளவுதானே நினைச்சுட்டு இருக்க அப்படிங்கிறார். இது ரொம்ப ஒரு அழகான ரெண்டு அலங்காரம் இந்த இடத்துல. எப்படின்னா சுகம் இருக்கும் பொழுதே துக்கம் பட்டு இருக்க, சுகம் இருந்தாலும் அதாவது துக்கப்படுறதுக்கு காரணம் இல்லாட்டியும் துக்கப்பட்டு இருக்க அப்படிங்கிறதுனால விபாவனான ஒரு அலங்காரம். காரண அபாவே காரிய உற்பத்தி, விரகத்துக்கு ஒரு காரணம் இல்லை, இங்க பிரிந்து இருப்பதற்கு காரணமே இல்லை, ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஹிருதயத்துல இருந்துட்டு இருக்கா. ஆனாலும் பரிதாபம் ரஜசி, நீ வந்து துக்கப்படுற, அது ஒண்ணு. சுகத்துக்கு காரணம் இருக்கும் பொழுது, அவ கூடவே இருக்கும் பொழுது, ஆனா சுகப்படவில்லை. சோ காரணே சதி காரிய அபாவா, சதி புஷ்கலே காரணே, அப்போ விசேஷோக்தின்னு. இது ரெண்டு, இதுல எந்த அலங்காரத்தை நம்ம எடுத்துக்கணும்னு ஒரு சந்தேகம் இருக்கு, அதனால இதுக்கு சந்தேக சங்கரம்னு இன்னொரு அலங்காரம், மிக்சர் ஆஃப் அலங்காரம் வரைச்சு ஒன்னு இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி வரும், இல்லைன்னா ஒன்னு தனியா நிற்கும் இன்னொன்னு தனியா நிற்கும், ஒரே ஸ்லோகத்துல பல அலங்காரங்கள் இருக்கலாமோ இல்லையோ. இந்த இடத்துல இந்த ரெண்டு அலங்காரமுமே என்னன்னா, எது இம்பார்ட்டன்ட்டுங்கிறது இல்லை, எது முக்கியமா தெரியணும், எது வந்து அங்கம், எது அங்கி, எது பிரதானம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ரெண்டுமே ஒட்டி வரா மாதிரி இருக்கு, அதனால இது வந்து சந்தேக சங்கரம்னு பேரு. விசேஷோக்திஹி விபாவனா, விபாவனாங்கிறது காரண அபாவே காரிய உற்பத்திஹி, விசேஷோக்திங்கிறது சதி புஷ்கலே காரணே, ஏராளமான காரணங்கள் இருக்கும் பொழுது காரிய அபாவா, காரியம் உண்டாகவில்லை. ஏடா ச தைதா ஆலிங்கன சுகே, ஒரு தடவை அண்ணன் சொல்லிடுறேன், தைதா ஆலிங்கன சுகே அசதி, தைதா பிரியையினுடைய ஆலிங்கனம் தழுவிக்கொள்வது என்பதனுடைய சுகே அசதி, சுகமானது இல்லாமல் இருக்கும் பொழுது சரீரம் க்ஷாமம் சியாது, உடலானது மெலிந்ததாக இருக்கக்கூடும். அதே சா ந திருஷ்யதே, க்ஷணமபி சா ந திருஷ்யதே, ஒரு கணம் கூட அவளை பார்க்க முடியவில்லை, அவள் தெரியவில்லை என்பதனால், சக்ஷுஹு கண்ணானது சாஸ்திரம் கண்ணீருடன் கூடினதாக பவேத் இருக்கலாம்.
ஆனால் தயா சாரங்கியா சாரங்காக்ஷியா விரகிதம் துவம் கதாச்சித் விரகிதம் துவம் ந அசி. எப்பொழுதுமே நீ வந்து அந்த மான்விழியாளை விட்டு பிரிந்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பிரசக்தே நிர்வாணே ஹே ஹிருதய, சுகமானது பக்கத்திலேயே இருக்கும் பொழுது கிமர்த்தம் பரிதாபம் ரஜசி, நீ எதுக்காக இப்படி ஒரு தவிக்கிற? சரியா, ஷரீரம் க்ஷாமம் சாத் அசதி தைதாலங்கன சுகே பவேத் சாஸ்திரம் சக்ஷுஹு க்ஷணமபி நசா திருஷ்யத இதி தயா சாரங்காக்ஷ்யா துவமசி ந கதாச்சித் விரகிதம் பிரசக்தே நிர்வாணே ஹிருதய பரிதாபம் ரஜசி கிம். விதூஷகன் விதூஷக அலம் பவதஹ தீர்த்தாம் உஞ்சித்வா பரிதேவிதேன திருஷ்டா மயா தத்ர பவத்யா மாளவிகாயாஹ பிரியசகி பகுலாவலிகா ஸ்ரவிதஹ அயம் அர்த்தஹ யஹ பவதா சந்திஷ்டஹ. அலம் பவதஹ தீர பவதஹ தீரதாம் உஜ் இல்ல இல்ல தீரதாம் உஜ்ஜித்வா பவதஹ பரிதேவிதேன அலம் அன்வயம் அப்படி தீரதாம் உஜ்ஜித்வா தைரியத்தை விட்டுவிட்டு பவதகா பரிதேவிதேன இப்படி உங்களுடைய புலம்புதல் போதும். பரிதேவிதம்னா ஐயோ இப்படி நான் இருக்கேனே இப்படி நான் தன்னை பத்தியே புலம்பிக்கிறது, இந்த செல்ஃப் பிட்டிங்கிறதுக்கு பரிதேவிதம். இப்படி ஒரு செல்ஃப் பிட்டி உங்களுக்கு தேவையே இல்லை, தைரியத்தை விட்டுட்டு நீங்க இப்படி இறங்கலாமா இதுல போறோம் இது என்ன ஒரு உபாயத்தை சொல்றான். ஏன் போறோம், ஏன் நீ வந்து இப்படி புலம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு விதூஷகன் காமசச்சிவன் இல்லையா, அதனால சொல்றான். மயா தத்ர பவத்யாக மாளவிகாயாக பிரிய சகி பகுலாவலிகா திருஷ்டா, மாளவிகையினுடைய ஒரு பிரிய சகி தோழியான பகுலாவலிகாவானவள் என்னால் பார்க்கப்பட்டாள். ஷராவிதா அயம் அர்த்தா யா பவதா சந்திஷ்டா, என்ன ஒரு அர்த்தமானது என்ன ஒரு விஷயமானது பவதா தங்களால் சந்திஷ்டா கூறப்பட்டதோ அது மயா என்னால் ஷராவிதா தெரிவிக்கப்பட்டது, அவளை கேட்கும்படியாக செய்யப்பட்டது. இந்த அர்த்தமானது இந்த விஷயமானது அவளால் கேட்கும்படியாக செய்யப்பட்டது. தட் இஸ் ஷராவயத்தின்னா மேக்கிங் சம்மன் எல்ஸ் லிசன், ஐ மேட் ஹர் அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் தட் யூ டோல்ட் மீ. தபஸ்வினி தேவியாதிகம் ரக்ஷந்த்யா நாகரக்ஷிதே இவ நிதிர்ன சுகம் சமாசாதயிதவ்யா ததாபி ராஜா வந்து என்ன சொல்லியிருப்பாருங்கிறத நம்ம கெஸ் பண்ண வேண்டியதுதான், என்ன ஏதுன்னு சொல்லலை. நீங்க வந்து சொன்ன விஷயத்த நான் வந்து பகுலாவளி காட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு விதூஷகன் சொல்றான். இந்த அவளுடைய ரிசல்ட் அந்த பதில் என்னங்கிறத வச்சுட்டு தான் நம்ம ராஜா வந்து எனக்கு மாளவிகாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். சரியா, ஸோ விஜ்ஞாபய அப்படிங்கிறது பகுலாவளிக்காவனுடைய ஒரு இத சொல்றார். இட் ஓபன் கோட்ஸ் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு, இது ஃபுல்லா வந்து பகுலாவளிகாவனுடைய மெசேஜ். விஜ்ஞாபய ராஜாவிடம் தெரிவி, என்னது அனுகிரகீதா அஸ்மி அனேன நியோகேன, இந்த ஒரு நியோகேன ஒரு ஆணையினால் அனுகிரகீதா அஸ்மி நான் மிகவும் அனுகிரகம் செய்யப்பட்டவளாக இருக்கிறேன் பகுலாவளிகா சொல்றது. கிந்து ஆனால் சா தபஸ்வினி மாளவிகா, அந்த ஒரு தபஸ்வினா தவஞ்செய்யறவள்ள, இந்த இடத்துல அந்த தபனீயம்னு சொல்றோமே அதே மீனிங் இங்க வரணும். தபஸ்வினா பாவம் அந்த பெண் இருக்காளே அந்த மாளவிகா. தேவியா அதிகம் ரக்ஷந்தியா, தேவியினால் அதாவது தாரிணியினால் அதிகம் மிகவும் ரக்ஷந்தியா காப்பாற்றப்படுபவளாக நாகரக்ஷிதா நிதிஹி இவ, ஒரு பாம்பு வச்சு ஒரு பொக்கிஷத்தை நம்ம வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னா சுகம் சமாசாதைதவ்யா, அதை வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து அடைஞ்சிட முடியாது அப்படின்னு சா ந சமாசாதிதவ்யா, அவள் அடையப்பட முடியாது. எப்படி
ஒரு பொக்கிஷம் இருக்கு, நிதி, ஒரு ட்ரெஷர் இருக்கு. அந்த ட்ரெஷரை வந்து இந்த இது மாதிரி இந்த பூலோக ரம்பை மாதிரி அந்த ஒரு ஒரு மெஜிஷியன் இருந்தான், அவனுடைய ஒரு இதை வந்து ஒரு பொக்கிஷத்தை வந்து ஒரு கிளி இருக்கும், அந்த குகை இருக்கும், ஒரு நாகம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரட்சிச்சு வச்சிருப்பானு. ஸோ இட் இஸ் பிலி வெரி டிஃபிகல்ட் டு கெட் இட். அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை இங்க வந்து ஒரு பாம்பை வச்சு, பாம்பை வச்சு காப்பாத்துற மாதிரி காத்துன்னு இருக்கா இந்த தாரிணி. ஸோ தேவ்யா அதிகம் ரக்ஷந்தியா, ரொம்பவும் கேர்ஃபுல்லாக ஷி இஸ் பீங் ப்ரொடெக்டட். எது போல யதா நாகரக்ஷிதா நிதிஹி, எவ்வாறு ஒரு பாம்பினால் ரட்சிக்கப்படுகின்ற ஒரு பொக்கிஷமானது இருக்குமோ அதுபோல் அவளை ஈஸியாக அடைய முடியாது. சுகம் ந சமாசாதயிதவ்யா சா தபஸ்வினி. இந்த மாளவிகா ததாபி கடைஷ்யாமி, அவ இவளாச்சே பெரியாளாச்சே, ஆனால் ஆனாலும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பரிபாடி, அதாவது ஒரு மெத்தடாலஜி ஆஃப் ஸ்பீக்கிங். அந்த ஸ்டைல் பாருங்க, அப்படியே அவளோட கேரக்டரும் ரிவீல் ஆகுது. ஷி இஸ் மோர் கிளவர் தென் இவன், யாரா இருந்தாலுமே. ஸோ விதூஷகன் இந்த இந்த ராஜாவும் மாளவிகாவும் மீட் பண்றதுக்கு இந்த சுத்தி இருக்கிறவா படுற பாடு இருக்கு பாருங்கோ, அதை தான் இங்க வந்து தெரிவிக்கிறான். ஒரு தோழியினுடைய ஒரு வேலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ இல்லையோ. அப்படியே பாம்பை வச்சுட்டு காப்பாத்துற மாதிரி காப்பாத்தின் இருக்க அந்த மாளவிகாவை, ஆனாலும் கடைஷ்யாமின்னுட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறா பாருங்க. அதுதான் இதி அப்படின்னா இதி பகுடாவளிக்கையா விஜ்ஞா பகுடாவளிக்கா உக்தவத்தின்னு முன்னாடியோட கனெக்ட் பண்ணிக்கணும். ராஜா கிம் உக்தவத்தின்னு கேட்டாரோ இல்லையோ, அதனால இதி பகுடாவளிக்கா உக்தவதி. ஆ ராஜா, ராஜா பகவன் சங்கல்பயோனி பிரதிபந்தவத்சு சாபி விஷயேஷு அபிநிவேசகாரி கிம் ததா பிரஹரசி யதா ஜனஹ அயம் ந காலாந்தரக்ஷமஹ பவதி ச விஸ்மயம். பகவன் சங்கல்பயோனே, சங்கல்பத்தினால் ஏற்படுகிறவர். சங்கல்பயோனேங்கிறது சங்க அதாவது மனோபவா, மனசி பவா, மனதில் உண்டாகக்கூடியவன். அதனால மன்மதன் பேர். மன்மதனுக்கு வந்து உருவம் எப்படின்னா நம்ம நினைக்கிறச்சே தான் அந்த காமன்னுங்கிறவன் நம்ம மனசுல வரான். அதனால சங்கல்ப யோனே, சங்கல்பம் தான் அவனுக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடியது. மன்மதன், ஏ மன்மதனே, பிரதிபந்தவத்சு, இடையூறுகள் இடைஞ்சல்கள் இருக்கிறச்சே இருக்கக்கூடிய விஷயேஷு, இடையூறுகள் நிரம்பிய ஒரு காரியங்களில் அபினிவேசகாரி ஈடுபடுத்துபவனாக இருக்கிறாய் நீ. கிம் ததா பிரஹரசி யதா ஜனஹா அயம் காலாந்தரக்ஷமஹா ந பவதி. ஒரு இடையூறோட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீ என்ன பிடிச்சி தள்ளுற இப்போ, அபினிவேசகாரி அப்படின்னு ஈடுபடுத்துகிறாய் நீ என்ன, ஈடுபடுத்திட்டு அடிக்கவும் அடிக்கிற. எப்படின்னா என்னால வந்து இந்த ஒரு டிலேவை பொறுத்துக்க முடியல, எப்படிறா அவளை சீக்கிரம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டுகிறாய். ஒரு விஷயத்துல வந்து ஈடுபடுற ஒரு, அதாவது ஒருத்தியிடம் ஆசை இருக்கு அப்படின்னா சரி ரைட்டு தான், ஆனா அந்த ஆசைங்கிறது இப்ப எப்படி ஆயிடுத்து, பிரதிபந்தவத்சு விஷயேஷு. மாளவிகாமனுடைய சிநேகமானது அவளை அடையணும்னா எனக்கு வந்து பிரதிபந்தகம் அங்க இருக்கு, யாரு, தாரிணி அப்படிங்கிற ஒரு பிரதிபந்தம் இருக்கு. சோ பிரதிபந்தவத்சு விஷயேஷு, இதுக்கு வந்து அப்பிரஸ்துத பிரம்சம்சான பேரு. அப்பிரஸ்துத பிரசம்சான, அப்பிரஸ்துதம் நான் கான்டெக்ஸ்டுவல் திங்கை வந்து டிஸ்கிரைப் பண்றது, நம்ம கான்டெக்ஸ்டில் அப்ளை பண்றோம். பிரதிபந்தவத்சு விஷயேஷு, தாரிணிங்கிற ஒரு பிரதிபந்தகமோடு இருக்கக்கூடிய மாளவிகாவை அடைவது, மாளவிகா பிராப்திங்கிற ஒரு விஷயமானது, அதில் அந்த விஷயத்தில் அபினிவேசகாரி மன்மதா. அப்போ ததா பிரஹரசி, என்ன அப்படி வந்து வருத்தி எடுக்கிற, எப்படின்னா பிரஹரசின்னா லிட்ரல் அடிக்கிறது, அடிக்கிறதுன்னு இங்க மன்மதன் பாணன்னால அடிக்கிறதுங்கிற ஒரு ஆக்டை எடுத்துக்கணும். நீ எப்படி அடிக்கிறேன்னா, எனக்கு எப்படி ஒரு காம அவஸ்தையை கொண்டு விடுறேன்னா, ஜனஹா அயம், அயம் ஜனஹா அகம், இந்த ராஜா தன்னை சொல்லிக்கிறார், காலாந்தரக்ஷமஹா யதா ந பவதி ததா பிரஹரசி. என்னால பொறுத்துக்கவே முடியாது, இந்த க்ஷணம் அவளை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆவலை தூண்டுற லெவலுக்கு நீ என்னை வந்து அடிச்சுடுறியே. புரியறதாது, கன்ஸ்ட்ரக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சாதாரண ஒரு இது வரைக்கும் நீங்க பார்த்த ஒரு போதினியில இல்ல இதுல அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்டே இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்படணும் அன்வயத்துக்கும் மீனிங்க்கும்.
சவிஸ்மயம். அந்த மன்மதனுடைய ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார் ராஜா. மற்ற கேரக்டர்ஸ்னுடைய ஒரு சென்டென்சஸ் கூட ஈஸியாக புரிஞ்சிடும், இந்த ராஜா பேசுறது இதெல்லாம், ராஜா உத்தம பாத்திரங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சம் இழுத்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்லோகம் படிக்கணும். க்வ ருஜா ஹிருதய பிரமாதினி க்வ சதே விஸ்வசனீயம் ஆயுதம் மிருது தீக்ஷ்ணதரம் யத்யுச்சதே ததிதம் மன்மத திருஷ்யதே த்வயி. ஹே மன்மத, த்வயி ததிதம் திருஷ்யதே மிருது தீக்ஷ்ணதரம் ச எது உச்சியதே. ஏதோ ஒரு வஸ்து வந்து மிருதுவாகவும் இருக்கு, அதே சமயத்துல கூர்மையாகவும் இருக்கு, ரொம்ப ஒரு அதாவது சாஃப்டாகவும் இருக்கிறச்சு தீக்ஷ்ணமாகவும் இருக்குன்னா எப்படி ஒட்டியே வரலையே ரெண்டுமே, ஆனா ஒன்னிடத்துல பாக்குறேன் பா அப்படின்னு ஆச்சரியப்படுற ராஜா. அதனால சவிஸ்மயம் ஆரம்பிக்கிறச்சு. சோ ததிதம் ஹே மன்மத, மன்மதனே த்வயி மிருது தீக்ஷ்ணதரம் ச எது உச்சியதே தத்து இதம் த்வயி திருஷ்யதே. மிருது மென்மையாகவும் இருக்கிறது, தீக்ஷ்ணதரம் மிகவும் கூர்மையாக இருக்கிறது என்று எது உச்சியதே எதை பற்றி கூறுகிறார்களோ அதை தத்து துவயி அது அது உன்னிடத்தில் பார்க்கப்படுகிறது. துவயி திருஷ்யதே, இதோ பார்க்கிறேன். என்ன எப்படி பார்க்கிறார் அப்படின்னா குவ ஹிருதய பிரமாதினி ருஜா, ஹிருதயத்தை அப்படியே ஒரு மத்னாத்தினா கடையறதுன்னு அர்த்தம், பிரமாத்தினா பிரமத்னாதி நன்கு கடைவதுன்னு அர்த்தம். அப்படியே ஹிருதயத்தையே ஒரு கலக்கு கலக்குற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு புண்ணு ருஜாங்கிறது மன கஷ்டம், மனோவியதா, இந்த மனசையே ஒரு கடைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனோவியதாங்கிறது எங்க? உன்னுடைய ஆயுதம்னு நம்ம லிஸ்ட் பண்றச்சே என்ன சொல்றோம், புஷ்பபாணம்னு சொல்றோம், அசோகம் சம்பகம் லிஸ்ட் பண்றோமே, அஞ்சும் புஷ்பங்கள், ஒரு மென்மையான பூங்கிறது எங்க? அதனால உண்டாகிற இந்த மனோவியதாங்கிறது எவ்வளவு துக்ககரமா இருக்கு, இது எங்க? ஆகையினால மிருது தீக்ஷ்ணதரம்னு ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னிடத்துல இருக்குங்கிறத இப்ப நான் பிரத்யட்சமா பாக்குறேன். என்ன புரியுறதா? சோ ஹிருதய பிரமாதினி, ஹிருதயத்தை துளைக்கும் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹிருதயத்தை கடையிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ருஜா குவ எங்கு. குவனா அதாவது மலை எங்க மடு எங்க அப்படின்னு சொல்றோமே, சுவாமி எங்க பூஜாரி எங்க, இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இன் டூ திங்ஸ், அதை காமிக்கிறச்சே நம்ம வந்து அதுக்கு வந்து விஷம அலங்காரம்னு பேரு. இதுல கிராதார்ஜுனியத்துல படிச்சிருந்தேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குவ பூபதீனாம் சரிதம் குவ ஜந்தவாகாம் பேர், நிசர்க துர்போதம் அபோத விக்லவாகா குவ பூபதீனாம் சரித்தம் குவ ஜந்தவாகா. எங்க அந்த அரசர்களுடைய ஒரு சரித்தம்ங்கிறது என்ன, துர்போதம் அபோத விக்லவாகா, ரொம்ப கஷ்டம் அதை கண்டுபிடிக்க, அதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி இருக்கக்கூடியது எங்க, என்னை போல இருக்கக்கூடிய ஜந்துக்கள்ங்கிறது எங்க, இவா ரெண்டு பேருமே வந்து சேரவே முடியாதே ஒரே சமயத்துல அப்படிங்கிறது. அது மாதிரி இங்க குவ ருஜா ஹிருதய பிரமாதினி ருஜா, அந்த ஹிருதயத்தை தொலைக்கக்கூடிய ஒரு புண்ணானது எங்க இருக்கு, அது எங்க? இந்த விஸ்வசனீயம் ஆயுதம்ங்கிறார். இந்த புஷ்பத்தை பார்த்த உடனே சரி இது நம்மள வந்து படுத்தாது, இது ரொம்ப மென்மையா இருக்குன்னுட்டு ஒரு நம்பிக்கைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். உன்னுடைய ஆயுதம்ங்கிறது எப்படி இருக்கு, விஸ்வசனீயம்ங்கிறார். இது நம்மள வந்து படுத்தாதுன்னு நினைச்சுட்டு நம்ம ஆயுதத்தை பாக்குறோம், ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆயுதம்ங்கிறது எங்க? இது ரெண்டுமே விரூபம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸ்ல சொல்றார். ஆனால் மிருது தீக்ஷ்ணதரம்னு ரெண்டுமே சேர்ந்து அந்த ரெண்டு அப்போசிங் குவாலிட்டியும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்றாப்பா. எது உச்சியதே தத்து இதம் துவயி திருஷ்யதே, உன்னிடத்துல நான் நேரடியா நான் இப்ப பாக்குறேன். ஏன்னா அவர் அனுபவிக்கிறார் அத, அந்த ஆசை காரணமாக ஒரு மென்மைத்தனம்ங்கிறது இருக்கு, அதே சமயத்துல விரக காரணமாக தனக்கு இருக்கக்கூடிய ஒரு தாபத்தையும் சேர்த்து சொல்றேன். ஓகேயா? குவ ருஜா ஹிருதய பிரமாதினி குவஜதே விஸ்வசனீயம் ஆயுதம்
மிருது தீக்ஷ்ணதரம் எதுச்சியதே ததிதம் மன்மத திருஷ்யதே த்வயி. இது வந்து இஆர்சி இதை எக்ஸ்பிளனேஷன் உனக்கும் கேட்பான் இந்த ஸ்லோகத்தை. சரியா, இதோடு நிறுத்திப்போமே.